சூப்பரான விருந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வைவர் கான்சன் கிஃப்டாக கொடுத்து நேற்றுக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியா முடிச்சார் அர்ஜுன் அவர்கள் இன்னி டே பாத்தீங்கன்னா அங்கே இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க அண்ட் இன்னி எபிசோடு வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா பயங்கரமா பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸோட தான் இருந்தது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இனிகோ டே ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப ஹாப்பியா தான் பண்ண தப்பெல்லாம் ரொம்ப ஈஸியா சொல்லி காமிச்சிட்டு இருக்காரு உமா பத்தியும் வந்து சூப்பரா கலாய்ச்சிட்டு தான் டே ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பக்கம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் டாஸ் ஜெயிச்ச நாலு பேருக்குமே வந்து சூப்பரான விருந்து ரெடி ஆகிட்டு இருந்தது பொதுவாக ரிவார்ட் டாஸ்சில் ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு விருந்து இருக்குனாலே ஒரு நல்ல விருந்து இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போட தான் அவங்க கிளம்பி போனாங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ரிவார்ட் டாஸில் ஜெயிச்ச பொதுமே சூப்பரான விருந்தாக உங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஊழல் நடந்ததால் உமாபத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுறா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நாலே நாள் சிக்கன் விங்ஸ் தான் கொடுத்தாங்க அண்டது ரொம்ப சின்னதாக இருக்குது ப்ளஸ் பத்தவே பத்தாவதுன்னு வணேசாவே சொல்லும்போது போது உமா பற்றி நந்த நிலமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் அவங்களுக்கு சுத்தமாக பத்தவே பத்தாதுன்னு சொல்லி இது ரொம்ப ஊழல் நடக்குது சார் நீங்கள் கொஞ்சம் அடுத்த வாட்டி பார்த்து நிறையா ஃபுட்டு கொடுங்க சார்ன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தார் உமா பற்றி இன்றைக்கி எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷெஃபுக்கு தமிழ் வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டெலாம் பாடி பயங்கரமாக அசத்துக்கிட்டு இருந்தாங்க இவங்க ஒரு பக்கம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு சர்வேவர் ஷாப்புக்கு போக ஆரம்பிச்சாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து சர்வேவர் ஷாப் வர்றதுனால ஒரு முடிவோடு தான் வந்தாங்க என்ன முடிவோடு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள போகிறதுக்கு முன்னாடியே வந்து எதையாவது பேசி அவனை கரெக்ட் பண்ணி எப்படியாவது நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு முடிவோடு தான் வந்தாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எபிசோட் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருந்தது அதில் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நந்தா அவருடைய லெவல்ல இருந்து வெளில வந்து சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு என்ன தான் டான்ஸரை வரனாலுமே சூப்பராக ஸ்டெப்லாம் போட்டு அந்த சர்வே ஸ்டோர் கீப்பரை எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணி தனக்கு தேவையான முட்டையை வாங்கினு ஒரு முடிவோடு தான் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நாளாக ஸ்டோர் கீப்பர் இவங்க இவ்வளோ ஹாப்பியாக பாத்தது இந்த வாட்டி இவ்வளோ ஹாப்பியாக பார்த்ததுனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா இவங்க பார்கென் பண்ணா அவரும் இறங்கி வந்துடுறாரு அதுக்கேற்ற மாதிரி வந்து முட்டை என்னென்ன ஸ்பைசஸ் தேவையோ அத்தனையும் வாங்கிட்டு ஐலாண்டுக்கு திரும்பி போறாங்க இந்த வாட்டி கொம்பர்கள் டிரைவ் கிட்ட முட்டை இருக்குது தேவையான ஸ்பைசஸ் இருக்கு பேசிக் நீட்ஸ் ஃபார் குக்கிங் எல்லாமே இருந்ததுனால எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ட்ரீட் மாதிரி அர்ஜுன் சாருக்கு அவங்க ஐலாண்ட்ல இருந்து கொடுத்து அனுப்பலான்றவங்க முடிவுக்கு வராங்க இவங்க எல்லாரும் கொம்பர்களை மோஜனதுக்கு என்ன என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலுமே ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரீட் பண்ணுறதுக்காக இவங்க கொடுத்த எனர்ஜி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுவும் அர்ஜுன் சார் கொடுக்குற கிஃப்ட்டுன்றதுனால எல்லாருமே அவங்களை பெஸ்ட் எஃபர்ட்ஸ் கொடுத்து பண்ணாங்க இந்த எபிசோடில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் கொம்பர்களை அனுப்புகிற சாப்பாடு கண்டிப்பாக அர்ஜுன் சாரை போய் சேருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் இருக்கிற ஐலாட் காட்டுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக சொகுசா சிவியூல உட்காது ஒரு புக் படிக்கிற மாதிரி எங்களுக்கு தான் காட்டுறாங்க அவரோட வீடு காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அவங்க வீடு காட்டவே இல்லை சரி வீடு தான் காட்டலாம் அர்ஜுன் சார் ஃபுட்டை சாப்பிடுவாரான்னு பார்த்தா அவர் டேஸ்ட் பண்ணுறாரு டேஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக இருக்குது இன்னிக்கு நைட் வந்து கும்பர்களுக்கு அர்ஜுன் இருந்து ஃபுட் வரும்னு இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணுறாரு இதை கேட்கும்போது பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க கும்பர்கள் இன்னிடே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண மாதிரி பயங்கர பாசிட்டிவா தான் இருந்தது எந்த லெவலுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் முழுகத்துல ஐஸ்வர்யாவும் வேற லெவல்ல இருக்காங்க பயங்கர பாசிட்டிவா இருக்காங்க எந்த ஐலண்ட்ல ஒன்றுமே இல்லன்னா கூட சூப்பரா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஐஸ்வர்யா இன்னொரு பக்கம் வந்து காமன் கம்போஸ்டாக பயங்கர அமைதியா அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுன்றது பிளான் பண்ணிட்டு இருந்தாரு ஐஸ்வர்யாவும் சரி சரணும் சரி மூன்றாம் முழுக்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் மாறிட்டாங்க எந்த லெவலுக்கு மோட்டிவேஷன் மாறி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரிசல்ட் என்ன வருதுன்றதை பார்க்கவே கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருந்தால் பாசிட்டிவ் வரதா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கையாக கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இதே மாதிரி தான் சரண் வந்து என்ன செய்கிறாருன்னா ஹைப்பராக இருக்கக்கூடாது ரொம்ப காமன் கம்போஸ்டாக பிளான் பண்ணுன்ற மாதிரி பண்ணுறாங்க ரெண்டு பேருமே சூப்பரான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கடைசியாக வந்து சர்வேர் ஒரு கேம் கொடுக்குறாரு இந்த கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் சரி ஃபன்னாகவும் இருந்தது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ஸ்கூல் காலேஜில் விளையாடிருப்போம் யாராவது ஒருத்தர் வந்து மூணு விஷயம் சொல்லுவாங்க அதில் ரெண்டு பொய்யா இருக்கும் ஒரு உண்மையாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமாக இருந்தது பொதுவாக இந்த கேமை நாம எப்படி விளையாடி இருப்போம்னா ஒரு கதை சொல்ல சொல்லுவோம் கதை சொல்லிட்டு அந்த கதையில் இருக்கிற உண்மை இல்லை பொய்ய கண்டுபிடிக்கிறதா நம்ம கேமா வச்சுருப்போம் அது ரொம்ப கொஞ்சம் இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் ஏன்னா அப்படி தான் விளையாடி இருக்கோம் வேற ஒரு என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும் மூணு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல எந்த ரெண்டு விஷயம் போய் எது உண்மை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தார் அண்ட் இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா எந்த லெவலுக்கு ஹாப்பியா ஆரம்பிச்சாங்களோ அதே லெவலுக்கு தான் சூப்பரா சந்தோஷமா எபிசோட முடிக்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க இதே மாதிரி கேம் நீங்கள் உங்க வாழ்க்கையில் விளையாடி கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காலிவுட் கோஷப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க